திசையறியும் அரசியல் நிகழ்ச்சியான விடிவு நிகழ்ச்சி ஓடிந்திருக்கின்ற கேபிட்டலின் எங்களுக்கு வணக்கம். வழங்க போன்ற இந்த வாரமும் இன்றைய தினம் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு விடிவு நிகழ்ச்சி பயணிக்கப் போகிறது. இன்றைய விருந்தினரை அறிமுகப்படுத்த வேண்டுமென்றால் விடாமுயற்சி என்ற ஒரு நாள் வெற்றியை தரும் என்கின்ற சொல்லுக்கு இன்றைய பிரமுகர் பொருத்தமானவராக இருக்கும் என நம்புகின்றேன். இந்த அரசியல் பரப்பிலே பல்வேறு விடயங்கள் இன்றும் பேசுபொருளாக இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நிறைவடைந்திருந்தாலும் அந்த விடயங்கள் இன்றும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அது மாத்திரமின்றி மாகாண சபை தேர்தல் எப்போது இடம்பெறப் போகின்றது என்ற விடயமும் இன்று அரசியல் பரப்பிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் உள்ளிட்ட இன்னும் பல விடயங்களை இன்றைய பிரமுகரோடு அலசி ஆராய இருக்கின்றோம். அவரை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக என்னோடு நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவதற்காக தர்சி இருக்கிறார். வணக்கம் தர்சி. வணக்கம் சுமன். நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விடிவு நிகழ்ச்சியும் உங்கள் மத்தியிலே இருக்கின்ற கேள்விகளுக்கு பதில் வழங்கும் முகமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கப் போகிறது. உங்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் வழங்குவதற்காக இன்றைய தினம் கலையகத்துக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே சுமன் சொன்னது போலவே அவருக்கான அறிமுகம் என்பது தேவையில்லை. அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக பரிச்சயப்பட்ட ஒருவராகத்தான் இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களான் இன்றைய விடிவு நிகழ்ச்சிக்காக எங்களுடைய கலையகத்துக்கு இலங்கைக்கு எதிரான கொண்டுவரப்பட்ட தீர்மானமும் வெற்றி பெற்றிருக்கின்றது. தீர்மானம் வெற்றி பெற்றிருந்தாலும் ஒன்றாக ஒன்றிணைந்து கையொப்பமிட்டிருந்த தமிழ் தேசிய கட்சிகள், மூன்று தமிழ் தேசிய கட்சிகளும் மாறுபட்ட நிலைப்பாட்டில் இன்று கருத்துக்களை முன்வைக்கின்றன. அப்போது ஒன்றாக இணைந்து கையொப்பம் கைச்சாத்திட்ட மூன்று கட்சிகளுக்கு இடையில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு இந்த மாறுபட்ட கருத்து ஏன் வருகிறது? இல்லை, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு முதலே கருத்து வேறுபாடுகள் பெற தொடங்கின. நீங்கள் குறிப்பிட்டது போல வந்து ஜனவரி 15ஆம் தேதி இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து ஒரு கடிதம் உண்டு ஐநா மனித உரிமை பேரவைக்கும் உறுப்பு நாடுகளுக்கும் கோ குரூப்புக்கும் எழுதப்பட்டது. அது உண்மையிலே மூன்று கடிதங்களில் முதலாவது கடிதமாக தான் இருந்தது. ஆனால் அந்த தொடர் நடவடிக்கைகள் எதுவுமே நடக்கவில்லை. அந்த பின்னணியிலே முதலாவது தீர்மானம் 46-1 தீர்மானத்துடைய முதலாவது வரவு 0 draft படி வந்தது. அது ஒரு கடும மாற்றம். ஏனென்றால் நாங்கள் எழுதின கடிதத்திலே இருந்த அம்சங்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு தீர்மானம். அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையோ கருத்தையோ இந்த அந்த முதல் எடுத்த அந்த முயற்சி எடுத்தவர்கள் அமைதியாக இருந்த கட்டத்தில் நான் தொடர்படுத்து நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை உடனடியாக தெரிவிக்க வேணும். ஏனென்றால் 2-3 வரவுகள் வரும். அப்போ அந்த இறுதி வடிவத்துக்கு நாங்கள் இப்போவே அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வாயிலே இது வரும். ரெண்டு அடிப்படையில் ஒரு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக தெளிவாக அந்த சிவில் சமூக தரப்பிடம் கூறியிருந்தது, தாங்கள் அந்த 46-1 தீர்மானத்தை எதிர்க்க தயாரில்லை, ஆகவே தாங்கள் வந்து இதில் கருத்து தெரிவிக்கிறதுக்கு சம்மதிக்கப் போவதில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பேச்சாளர் சுமந்திருந்தான் அந்த கருத்தை தெரிவிச்சிருந்த. ஆகவே நாங்கள் குறிப்பாக நான் சிவில் சமூக தலைவர்களிடம் கேட்டினான், அப்படி என்றால் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளிடம் கேளுங்கள் என்று சில வழியில் வந்து அவர்கள் மட்டத்தில் வந்து ஒரு ஒருமித்த நிலைப்பாடு இருக்காதுண்டு. ஆனால் மற்ற கட்சிகள் கொடுத்த பதில் அந்த ஜனவரி 15ஆம் தேதி எழுதப்பட்ட கடிதத்தில் வந்து தங்களுடைய கையொப்பங்களை தனித்தனியாக நீங்கள் கூறவில்லை. ஆகவே இதிலே வந்து நாங்கள் ஒரு நிலைப்பாடை தெரிவிக்க விரும்பவில்லை என்ற கருத்தை சொல்லி அவர்கள் நழுவினார்கள். திரு விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து இந்த தீர்மானம் இந்த வரப்போகிற இந்த முதல் வரவு ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற வகையில் வந்து எங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இருந்தவர். அந்த வகையில் ஒரு பதில் தயாரிப்பதற்கு வந்து இமெயில் ஊடாக ஒரு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக அந்த பதில் கடிதத்தில் வந்து எழுதப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இணங்கினவர். ஆனால் தீர்வு சம்பந்தமாக 13ஆம் திருத்தம் மாகாண சபைகள் அண்டபடியம்
அதில் ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் ஏற்க முடியாது என்று பதிவு செய்யப்பட்ட விஷயத்தை திரு விக்னேஸ்வரன் அவர்கள் ஏற்க மறுத்தவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவரும் பின்வாங்கினவர். அவரும் பின்வாங்கின இடத்துல வந்து சிவில் சமூகம் நாங்களும் மட்டும்தான் அதில் கையொப்பமிடுறதுக்கு இருந்தாங்க. ஆனால் சிவில் சமூகம் மற்ற கட்சிகள் இல்லாத இடத்துல வந்து நாங்கள் தனியாக விடுறதுக்கு விரும்பினவே. அப்போ அவை தனியாக விட்டுவேன், நாங்கள் தனியாக விட்டவே. ஆனால் இதில் மாறுபட்ட கருத்துகள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பக்கத்தில் இருந்து வரை இல்லை. என்றால் நாங்கள் ஏற்கனவே வந்து ஜனவரி 15ஆம் தேதிக்கு வந்து நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அதில் நாங்கள் கையொப்பமிட்ட எல்லோரும் சேர்ந்து கையொப்பமிட்ட கோரிக்கைகள் கொண்ட ஒரு கடிதத்துக்கு நாங்கள் ஒரு கொள்கைக்கு நாங்கள் இறங்கினோம். மனிதருமை பேரவை சம்பந்தமாக அதில் இருந்து உலகின தரப்புகள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் திரு விக்னேஸ்வரன் அவர்கள். நாங்கள் இந்த பூகோள அரசியலோடு தொடர்புடையதாகத்தான் இந்த வரைவு கொண்டு வரப்படுகின்ற போது நீங்கள் இந்த வரைவு சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பை மாத்திரம் விமர்சிப்பதற்கு ஏன் காரணம் இருக்கிறது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களை ஏமாற்றிவிட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னென்றால் 46-1 தீர்மானம் ஒரு அதன் இறுதி வடிவம் உறுதிப்படுத்துறதுக்கு முதலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் வந்து அறிவித்திருக்கிறார், 46-1 தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், அதுக்கு ஆதரவு தரவணும் வேண்டும். உங்களுக்கு அந்த ஃபைனல் டிராஃப்டே தெரியாமலே நீங்கள் கடிதம் எழுதுறீங்கள் வந்து உறுப்பு நாடுகள் முழுவதுக்கும் வந்து நீங்கள் அந்த 46-1 தீர்மானத்தை நிறைவேற்றுவோணும் உண்டு. ரெண்டா என்ன அர்த்தம் என்றால் அந்த வரவில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் முக்கியமல்ல, இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அதாவது இலங்கை சர்வதேச அரங்கிலே ஒரு பேச்சு பொருளாக தொடர்ந்தும் வச்சிருக்க வேணும் என்றது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கம். அதான் எங்களுடைய நோக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வெறுமனே பேசிக்கொண்டிருக்கிறது மட்டும் எங்களுடைய நோக்கம் இல்லையே. ஆகவே நாங்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இதுக்கு பொறுப்பு கூற வேணும் என்று நாங்கள் கூறுகிறோம். ஏனென்றால் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். வடகிழக்கிலே தெரிவு செய்யப்பட்ட 18 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 10, அரசு தரப்போடு 5 பேர் இருக்கிறோம். மிச்சம் விக்னேஸ்வரனும் எங்களை பக்கத்தில் வந்து 2. ஆகவே இதில் விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து அந்த தீர்மானத்தை ஆதரிக்கல. அவர் ஒரு சில விஷயங்களில் வந்து அதை எதிர்க்கிறதுக்கு விரும்ப இல்லை, ஆனால் ஆதரித்ததாக இல்லை. இல்லை, இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் கருத்தை முன்வைக்கின்றார். இந்த கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானத்தை இலங்கை அரசாங்கமும் எதிர்க்கின்றது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் எதிர்க்கின்றார். அப்படியாயின் அவர் அரசாங்கம் சார்ந்து செயற்படுகின்றாரா என்கிற ஒரு கேள்வியை எம் ஏ சுமந்திரன் விட்டிருந்தார். அரசாங்கம் வந்து எதிர்க்கிறது வேறு ஒரு காரணத்துக்காக, நான் அதையும் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். கோட்டாபய ராஜபக்சே அரசாங்கத்துக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தீர்மானம் அல்ல, அதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டு வரோம். இது கோட்டாபய ராஜபக்சே சீனா சார்ந்த கோட்டாபய ராஜபக்சேக்கு எதிரான ஒரு தீர்மானம் என்றதில் நாங்களே ஒப்புக்கொள்கிறோம். சரிதானே? கோட்டாபய ராஜபக்சே அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து நாட்டுக்குள்ளே வந்து அவரை அவமானப்படுத்தி மக்கள் அவர் ஒரு தலைவராக வச்சிருக்கிறதுல வந்து வெக்கப்படுற அளவுக்கு வந்து நிலைமையை உருவாக்கி 2015 வந்து நடைபெற்ற ஆட்சி மாற்றம் ஒன்றை உருவாக்குற நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்த தீர்மானம் தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இன அழிப்பு என்ற விடயத்தை வைத்து கொண்டு, பொறுப்பு கூறல் என்ற விடயத்தை வைத்து கொண்டு ராஜபக்ச சீனா சார்ந்த ஆட்சியை உளுத்துறதுக்கு இல்லாட்டி வலிக்கு கொண்டு வருவதற்கு மட்டும் பாவிக்கப்படுதே தவிர, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இனாளிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பொறுப்பு கூறல் நடைபெறுவதற்கான அளவுக்கு இந்த தீர்மானம் இருக்கிறதாக இல்லை. மாறாக வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு மட்டும்தான் அது கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இது அரசுக்கு எதிரான விஷயம் அல்ல, இது பொறுப்பு கூறல் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு தீர்மானமும் அல்ல. ஆகவே நாங்கள் எதிர்க்கிறோம். ராஜபக்சேக்கு வந்து தன்னுடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்கிறாண்டா அவருக்கு விளங்கும் தானே. ஆகவே அதை அவர் எதிர்க்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது ஒன்றுமே கொடுக்க போகிறது இல்லை. ஆகவே நாங்கள் எதிர்க்கிறோம்.
ஆகவே பல்வேறு கோணத்திலிருந்து நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் அப்படி சொன்னால் இங்கே அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒரு தீர்மான அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை எதிர்க்குதென்றால் நாங்களும் வந்து வேறொரு கோணத்தில் எதிர்க்கிறேன்டா வந்து இல்லை இல்லை நாங்களும் அரசாங்கத்தோடு தான் என்று தான் சுமந்திரனுடைய கூட்டென்றால் என்றால் 2015 2020 வரைக்கும் வந்து நாங்கள் மனித உரிமை பேரவையில் வந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் எதிர்த்து நாங்கள் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தோடு இணைந்து அதை ஆதரித்தது. அப்படி அப்படியேண்டா என்ன விளங்க இல்லை அவர் அவருடைய கருத்தின்படி அப்படியென்றால் என்ன நடக்குது? இதே தீர்மானத்தை தான் நாங்கள் எதிர்த்தோம், இதே காரணங்களை சொல்லித்தான் நாங்கள் அதை எதிர்த்தோம். அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிச்சு யார் அரசாங்கத்தோடு இருக்கிற மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கோட்டாபய ராஜபக்சவை இல்லாட்டி இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை இப்ப இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை இல்லாட்டி இராணுவத்தை பொறுப்பு கூற வைக்கவோணும் என்று சொல்லி நாங்கள் வந்து அதை பொறுப்பு கூறலை செய்யாமல் இருக்கிறார்கள். காலாவாசத்தை வழங்கி 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் 6 வருஷத்துக்கு வந்து காலத்தை கொடுத்து விட்டார்கள், காப்பாற்றி விட்டார்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு எதிர்த்து கொண்டிருக்கிற பொழுது இதே சுமந்திரன் வந்து அந்த 2 வருஷ காலாவாசங்களை வந்து விரும்பினவர் விரும்பி இந்த அவர் சேர்ந்து உருவாக்கிற மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க அரசாங்க காலப்பகுதியில் கோட்டாபய ராஜபக்சே இல்லாட்டி இந்த அரசாங்கத்து இப்போ இருக்கிற அரசாங்கத்துறை முக்கியத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையிலையும் எடுக்காமல் காலாவாசத்தை கொடுத்து இன்றைக்கு அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த நிறுத்தினவர்கள் தான் சுமந்திரன் போன்ற தரப்புகள். அப்போ யார் யாரை காப்பாற்று இல்லை நீங்கள் கூறுகணும். ஒரு நிமிடம் சார், இந்த இடத்தில் தான் இன்னொரு முரண் இருக்கிறது. குறிப்பாக உங்கள் மீது இன்னும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் சுமந்திரன் அவர்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை அவரே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாருங்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இதே விடயம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க சொன்னது அல்லது தமிழ் மக்களை வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மீது வைக்கப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், வேறு சில தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்க. நாங்கள் பகிஷ்கரிக்க சொல்லி சொன்னாங்க, ஏன்னா எங்களுக்கு ஒரு மூளை இருக்கு. நாங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும் வந்து தெற்கில வந்து ஒரு பெரிய அலை ஒன்று மெட்ட பக்கம் அடிக்க போகிறது. விளங்க சொல்ற ஆகவே இதுல வந்து தமிழ் தரப்பு வந்து தெற்கில அலையடிக்கிற பக்கத்துக்கு இருக்காமல் மெட்ட பக்கத்துக்கு வந்து வெளிப்படையாக ஆதரித்தால் அந்த தரப்பு இனவாதத்தை கிளப்புறதுக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்து அந்த அலையை இன்னும் மேக்சிமைஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் எங்களை மக்கள் கொடுக்க போகிறார்கள் என்று நன்றாக தெரியும். மற்றது ஒரு அரசியலில் ஒரு ஆழமான ஒரு பார்வை இருக்கிறவருக்கு நன்றாக தெரியும். 2015 நடைபெற்ற தேர்தலை எடுத்து பார்த்தால் 2015 வந்து ராஜபக்ச தரப்பை தோக்கடிக்கிறதுக்காக தெற்கில எல்லாரும் ஒன்று சேர்ந்தவர். தெற்கில மட்டும் இல்லை, வடகிழக்கில் முஸ்லீம் தரப்பு தமிழ் தரப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவை தோக்கடிச்சது 2015. ஜேவிபி, யூஎன்பி, எல்லாரும், எஸ்எல்எஃபி எல்லாருமா சேர்ந்து தான் தோக்கடிச்சது. இன்றைக்கு யூஎன்பி பிரிஞ்சு எஸ்ஜேபி என்று இருக்கு. எஸ்ஜேபியின் வேட்பாளர் தான் போட்டி போடுறார். அவர் போட்டி போடுற இடத்துல வந்து ஜேவிபி வந்து போன முறை வந்து இந்த தரப்போட ராஜபக்ச தோக்கடிக்கிறதுக்கு இருந்த இன்றைக்கு ஜேவிபி வந்து தனியாக கேட்குது. சிவில் சமூகம் தெற்கில் வந்து மாறி நிற்குது, முஸ்லீம் கட்சிகள் வந்து மாறி நிற்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து கட்டாயம் 1,000,000 கோட்டாபய ராஜபக்சன்ற தரப்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது வந்து கணக்குகள் போட்டால் வந்து வெளிச்சுவமாக தெரியும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதலாவது வந்து கட்டாயம் வந்து இந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் என்ன செய்தாலும் தமிழ் மக்கள் விரும்பாத ஒரு தரப்பு தான் வெளில போகுது. ரெண்டாவது வந்து தமிழ் மக்கள் ஒரு தரப்பை ஆதரித்தால் நிச்சயமாக வந்து மற்ற தரப்பு அதை இனவாதமாக காட்டி இனவாதத்தை கிளப்பி இன்னும் தன்னை வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று தெரிஞ்சு கொண்டு எங்களுக்கு வந்து ரெண்டு தரப்புக்கும் இடையில வந்து ஒரு வித்தியாசமும் இல்லை என்ற சஜித் பிரேமதாசா வந்து ஒற்றையாட்சியை தான் வலியுறுத்தினர். சஜித் பிரேமதாசா வந்து தன்னுடைய போட்டியில வந்து பேரை குறிப்பிட்டு தன்னுடைய ஆட்சியில இன்னர் இந்த பதவியில இருப்பார் என்று சொன்ன ஒரே ஒரு தரப்பு யார் யாருடைய பேரை சொன்ன? சரத் பொன்சேகாண்ட பேரை மட்டும்தான் சொன்ன.
அவருடைய ஆட்சி ஆட்சியில வந்து வேறு எந்த ஒரு நபரையும் பேரை சொல்லி பதவியை சொல்லி இவர் இந்த பதவியில் இருப்பார் என்று சொல்லிட்டு சரத் பொன்சேகா மட்டும்தான் சொன்னார். இந்த சரத் பொன்சேகாவும் இந்த கோத்தாபய ராஜபக்சன் தான் சேர்ந்து அழிச்சது தமிழன். அப்போ எங்களுக்கு என்ன தெரிவு? தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வரப்போகிறேன், ரெண்டா பாதுகாப்பு அமைச்சரா, அதுக்கும் கூட முக்கியமான ஒரு இடத்துல வரப்போகிறேன், ரெண்டா எங்களுக்கு ஒரு தெரிவு இருக்கா? அவன் நாங்கள் பயிஸ்கரிக்க சொல்லி சொன்னாங்க, கூட்டம் அப்படி சொல்ல இல்லையே, ஆதரிக்க சொல்லி சொன்னவன். மக்கள் போய் 82% ஆதரிச்ச சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு கோட்டாபய ராஜபக்ச வளர்றார். சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கான ஒரு இடைவெளியோட கோட்டாபய ராஜபக்ச வளர்றார். இன்றைக்கு தமிழ் மக்களுடைய நிலைமை என்ன? நடுத்தரவு இல்லையா? ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அரசியலை ஆழமாக பார்த்து இதிலே ஒரு பெரிய யோசனம் இருக்கா? உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்றால் நாங்கள் அந்த தரப்போட அடையாளப்படுத்துகிறது வந்து ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலாக சுமன், எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த பைஷ்கரிப்பு அரசியல்ன்றது பேரம் பேசுறதுக்குரிய அரசியல். நீங்கள் உங்களுக்கு எதுவும் இல்லாட்டி வந்து நீங்கள் எவருக்கும் நீங்கள் வாக்களிக்க தயார் இல்லை என்று சொல்றதுக்கு துணிய தயார் இல்லாட்டி நீங்கள் பேரம் பேசலாம், நீங்கள் பேரம் பேசலாம். இன்றைக்கு கோட்டாபய ராஜபக்ச பிரச்சனைன்றதுக்காக வந்து நீங்கள் சஜித் பிரேமதாசுக்கு வாக்களிக்க போறீர்கள். ஆனால் சஜித் பிரேமதாசுக்கு நன்றாக தெரியும், வாக்கு அவருக்கு தான் பெறும் உண்டு. அப்போ ஏன் அவர் வந்து தமிழனுக்கு எதுவும் செய்யணும்? அப்போ அதில் ஒரு பெரிய யோசனம் இல்லை. உண்மையிலே தமிழனுக்கு வந்து இந்த ரெண்டு தரப்புலையும் இருந்து எதுவுமே கிடைக்க போகிறது இல்லையாண்டா, எங்களுடைய வாக்கு எவருக்குமே கிடைக்காத நிலைப்பாடை வந்து நாங்கள் துணிஞ்சு சொல்லக்கூடியதாக இருக்கணும். அப்போத்தான் ஒரு தரப்பாவது வெல்றதுக்கு எங்களோட வந்து பேசி ஒரு இணக்கப்பாடுக்கு வர வேண்டிய ஒரு தேவையாவது அங்கே உருவா இல்லையா? இந்த இடத்துல நான் சொல்ல வந்த மற்ற பேரம் பேசுறது கூட அரசியல் தான், பயிஸ்கரிப்பு அரசியல். மூன்றாவது இது விடுதலை, எங்கட விடுதலை அரசியல் வந்து காட்டு சென்ன பாதை. இது தமிழில் விடுதலை புலிகள் மட்டும் பயிஸ்கரிப்பு சொல்ல இல்லை. இன்றைக்கு தமிழ் இனம் வந்து 77 பிறகு வந்து அரசியலில் ஈடுபட தொடங்கணும், அண்டையில் இருந்து வந்து பயிஷ்கரிப்பு அரசியல்ன்றதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கருவியாக வந்து தமிழ் தேசிய அரசியல் பாவித்து பார்த்து அப்போ அதை வச்சு கூட அப்படியாண்டா வந்து இயக்கம் இந்த இயக்கத்தை பற்றி வந்து என்ன என்ன சொன்னவர்கள்? மஹிந்த ராஜபக்ச வந்து வெள்ள பண்ணதுண்டு அண்டா, மஹிந்த ராஜபக்ச இயக்கத்தை காப்பாற்றிருக்கணுமே, அண்டா மஹிந்த ராஜபக்ச காப்பாற்றிருக்கணுமே, இயக்கந்தானே அவரை வெள்ள வச்சு அப்படின்னு சொல்ற. அப்ப இதெல்லாம் தர்க்க ரீதியாக நாங்கள் சொல்ற கருத்தோட மோத முடியாதவர்கள். எங்களுடைய கருத்தை ஊடகங்களும் வந்து நீங்களும் சேர்ந்துதான், ஊடகங்களும் வந்து எங்களை இருட்டடிப்பு செய்து எங்களுடைய உண்மையான ஆழமான கருத்து வந்து மக்கள் மட்டத்தில் பெரிய அளவில் போகாமல் இருக்கிற ஒரு சூழல்ல இந்த மேலோட்ட அரசியல் கருத்துக்களை வைத்துக்கொண்டு திசை திருப்புறதுக்கு பார்க்குறார்கள். இவ்வளோங்க சொல்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் வந்து அது 10 நடக்குது. 2010 நாங்கள் கூட்டமைப்புலேருந்து வெளியேறின நாள்லேருந்து இது நடக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் மட்டும்தான் வளர்றோம். இல்லை நீங்கள் கூறி மற்றவை அனைத்து தரப்புகளும் வந்து விழுந்து கொண்டு வருகிறோம். இல்லை நீங்கள் கூறியிருந்தீர்கள் கோட்டாபய ராஜபக்ச பெரும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போகின்றார் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட விடயம் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதனால தான் பயிஷ்கரிக்க சொன்னதாக கூறுகிறீர்கள். அதுவும் ஒரு காரணம். சரி நான் சொல்றேன் என்னென்றால், வேட்பாளர்கள் மட்டத்தில் வந்து தமிழனுக்கு எதுவும் இல்லாட்டி வந்து நாங்கள் வாக்களிக்க கூடாது. அவ்வாறு நீங்கள் ஒரு கணிப்பு ஒன்று கருதி எதிர்ப்பு கூறுகள் கருத்துமாய் உங்களுடைய கருத்து அமைந்திருக்கின்றது. அப்படியாக இந்த 46 கூட்டத்தொடரில் போது நீங்கள் அதுக்கு முதல் முன்வைத்திருக்கிறீர்கள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்ற கருத்து அதிகமாக முன்வைக்கின்ற தரப்பு உங்களுடையதாக இருக்கின்றது. இந்த 46 கூட்டத்தொடரில் இது சாத்தியம் இல்லாமல் போக போகின்றது என்கின்ற விடயத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கவில்லையா? இலங்கை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்கு இந்த நாடு முன்பெற மாட்டாது என்றதை இல்லையே, அது எங்களுக்கு நன்றாக தெரியும். பாரப்படுத்த மாட்டாது என்றா? பாரப்படுத்த விரும்பி செய்ய போறது இல்லை என்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு வந்து மனிதருமை பேரவையிலே சுமன் இந்த தீர்மானத்தை கொண்டு வர விரும்புகின்ற விசேஷமாக அமெரிக்காவும் இந்தியாவும், இந்தியா மறுமுகமாக அதுக்கு பின்னால் நிற்கிறது, ஆனால் மேற்கு நாட்டை தான் முன்னுக்கே நிற்கிறேன். அவே சீனா சார்ந்த ராஜபக்சக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கணும், இந்த ஆட்சியை கவுக்க வேணும், அல்லது குறைஞ்ச வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து ராஜபக்சை வழிக்கு கொண்டு வரணும் என்ற நோக்கத்தோடு முன்னெடுக்கிற நடவடிக்கைகள். ஆகவே அவர்களுக்கு என்ன தேவை? நடந்த இனப்படுகொலையை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி தங்களுடைய இலக்கை அடைய வேணும் என்ற மட்டும்தான் தேவையே தவிர,
உண்மையிலே நடைபெற்ற இனஅழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும் என்ற நோக்கம் இல்லை. நீதி என்ற விஷயத்தை தங்களோட தேவைக்காக ஒரு கருவியாக பயன்படுத்தினோம். அப்போ அவர்கள் அதனாலே தான் அவர்கள் வந்து ஒரு பிரியோசனமும் இல்லாத ஒரு அதிகாரமும் இல்லாத மனிதருமே பேரவைக்குள்ளே வந்து இந்த விஷயத்தை முடக்கி வச்சிருக்கிறோம். ஆகவேத்தான் நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலாக சொல்லி கொண்டு வருகிறோம், பேரவையில் இந்த பொறுப்பு குரலுடைய இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய நிலங்கள் அடையிறதுக்குரிய ஒரு என்ன ஒரு தளத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோமே தவிர உண்மையிலே எங்களுக்கு பொறுப்பு குரல் அடைய வேண்டிய இடம் வேறு எங்கும். சரி, அதுக்காகத்தான் நாங்கள் அந்த பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட ஒவ்வொரு தீர்மானத்தையும் நாங்கள் கடுமையாக விமர்சித்தோம். இதே கருத்து தானே இந்த கூட்டமைப்பும் இந்த விக்னேசன் டிசம்பர் என்ன ஜனவரி 15ஆம் தேதி எங்களோட இணைஞ்சு கையொப்பமிட்டது. எங்கட கருத்தை நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலாக வந்து சொல்லிக்கொண்டு வர கருத்தை தான் அவர்கள் சுரேஷ் ரமச்சந்திரன் வெளிப்படையாகவே கூறியிருந்தார். நீங்கள் சர்வதேச விசாரணை என்பதை விடயத்தை உங்களுடைய அறிக்கையில் உட்படுத்தப்படவில்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீங்க நம்ப போறீங்க? சுரேஷ் பிரேமச்சந்திரன் 10 வருஷத்துக்கு மேலாக வந்து ஒரே விஷயத்தை இங்க மட்டும் இல்ல, சுரேஷ் பிரேமச்சந்திரன் இங்க மட்டும் கதைப்பார், உங்களோட இந்த இதுல வந்து கதைப்பார். சரிண்ணே, ஐநாவில் போய் ஐநாண்ட சபையிலேயும் வந்து இதே கருத்தை வந்து சொல்கிறது, வெளியிலேயும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உள்ளுக்கையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தமிழனுக்கும் சொல்கிறது ஒன்று தான், சிங்களவன் பாராளுமன்றத்திலேயும் போய் சொல்கிறது ஒன்று தான். அப்படியாய் நீங்கள் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தார்கள். சுரேஷ் ரமச்சந்திரன் கூறுவது பொய்யான கருத்து என்று அவர்கள் எவருமே அதை மறுத்தும் கூறவில்லை தானே? இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்கிற உண்மையானது சொல்ல இல்லை, மாறாக வந்து அப்படி ஒன்றுமே நடக்க இல்லைன்னு தானே சொன்னேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்கிறார் வந்து நாங்கள் இனப்படுகொலையை வந்து அதற்குள்ளே சேர்க்க விரும்ப இல்லை என்று, அது அப்படி நடக்கவே இல்லையே, அப்படி ஒரு சம்பவமே நடக்க இல்லையே. அப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அப்பா வாய் துறந்தால் பொய் சொல்லிக்கொண்டு வரவர், மக்களே நம்ம தயாரில்லாதவருடைய கதையை நீங்கள் நம்பி வந்து என்னட்ட கேள்வி கேட்கறீங்களே. நீங்கள் இருந்துறீங்களா அந்த கூட்டத்துக்குள்ளே? நீங்கள் இருக்க இல்லை தானே? நீங்கள் இருந்த எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த எவரும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இனப்படுகொலை இல்லாட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை வந்து வலியுறுத்துற வந்து தாங்கி நம்ம வெக்கப்பட்டு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, எந்த ஒரு இடத்துலையும் தமிழர்கள் மட்டத்தில் வந்து வீராப்பு கதை சிங்கள மக்களுக்கு முன்னால வந்து போய் வேற ஏதோ ஒரு கதைக்கிற தரப்பாக வந்து நீங்கள் எங்களை அடையாளப்படுத்துறீங்களோ, அப்படி சொல்லலாமோ, அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் உங்கள்ட்ட. சுரேஷ் பிரேமச்சந்திரன் கதைக்கிறத வந்து வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து நேரத்தை போனாங்க. அதே அதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் 2018ஆம் ஆண்டு ஒரு கூட்டு இணைவுக்காக உங்களுக்கு தேவைப்பட்டவர் தானே? அப்பொழுது அவர் போய்காரணம் தெரியவில்லையா? அப்பொழுது அவர் தமிழ் மக்கள் பேரவையில் ஒரு தரப்பாக இருந்தவர். நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்தவர், அதில் அவர் பேருக்காவது வந்து சம்மதித்தவர். எந்த அவர் தேர்தல் வார நேரத்தில் வந்து ஒற்றையாட்சியும் 13ஆம் திருத்தத்தையும் வலியுறுத்த சங்கரியோடு தான் போகணும்ன்ற முடிவெடுக்க வந்து நாங்கள் அவரோட இணங்கலான்னு சொல்கிறோம். தேர்தலுக்கு பிறகு வவுனியாவில் வவுனியா அர்பன் கவுன்சிலில் தாமரமொட்டுண்ட ஆக்களும் எஸ்எல்எஃபி உறுப்பினர்களும் இபிடிபின்ற உறுப்பினர்களும் எல்லாருமே சேர்ந்து வந்து ஆட்சி அமைக்க தவிசாளர் பதவி எடுக்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ஆதரவை பெற்று அதே மாதிரி வந்து போய் வவுனியா வடக்கு நெடுங்கணியில் வந்து தாமரமொட்டுண்ட 5 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக போட்டியிட அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அவர்களோட பயணிக்கலாமா? அந்த இடத்துல தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இவர்களுக்கும் கூட்டமைப்புக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இல்லை. கூட்டமைப்பு இபிடிபின் வாக்கை பெறுது, கூட்டமைப்பு இபிடிபின் வாக்கை பெற்று தான் தவிசார பதவியை எல்லா இடத்துலையும் வந்து பிடிக்குது. அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம், இப்படிப்பட்ட நாங்கள் கூட்டமைப்பு பிள்ளைன்னு சொன்னால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதே விஷயத்தை எல்லாத்தையும் அதுக்கும் கூட மோசமாக அட்லீஸ்ட் கூட்டமைப்பு போய் தாமரை மட்டோடு சேர இல்லை. அப்படிலாம் சொல்கிறேன். இவர் போய் தாமரமட்டோட வந்து டீல் அடிச்சு வந்து போட்டி போடுறாரு. அப்ப அப்படிப்பட்ட வர நாங்கள் எங்களை அணிக்குள்ள வச்சுக்கொண்டு நாங்கள் கூட்டமைப்பை புள்ளி என்று சொல்லலாமே. கூட்டமைப்பை செய்யப்பில சுரேஷ் பிரேமச்சந்திரன் செய்ய சரியா
அப்ப நாங்கள் முடிவெடுக்கிறோம், இனி பயணிக்கலாம், அண்டையில இருந்து நாங்கள் பயணிக்க இல்லை. இல்லையா, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் கூட்டமைப்பு இபிடிபியினருடைய வாக்குகளை பெற்று தவிசாளரோ அல்லது முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வேலணை பிரதேசபையை பொறுத்தவரையில் உங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு வாக்கினால்தான் இபிடிபிக்கு ஆட்சி கைப்போகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வர வேண்டிய ஆட்சி உங்களுடைய உறுப்பினர் ஒருவருடைய வாக்கினால்தான் அங்கே கைமாறுகிறது. இல்லை இல்லை, கைமாறி இருக்கிறது. அது நடுநிலைமை வகித்ததன் காரணமாக இபிடிபியினருக்கு அந்த இந்த இம்முறை தோற்கடிக்கப்பட்டு புதிய தெரிவு இடம்பெறுகின்ற போது உங்களுடைய கட்சியினுடைய இம்முறை இந்த இப்ப என்ன பொறுத்தவரை இபிடிபிக்கும் கூட்டமைப்பு ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்கள் 2018 பார்க்கணும். 2018 வந்து நாங்கள் நடந்து கொள்ற விதமும் இன்றைக்கு நாங்கள் நடந்து கொள்ற விதத்திலே வந்து வித்தியாசம். நீங்கள் தான் கூறுகின்றீர்கள் இபிடிபிக்கும் கூட்டமைப்புக்கும் இப்ப ஒரு வித்தியாசம் இல்லை என்று. அப்ப நீங்கள் தான் இதே மாநகரசாய் வருகின்ற போது கூறுகின்றீர்கள் ஆனோல்டை தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறு ஒருவரை முதல்வர் வேட்பாளர் தாட்டுகின்ற போது அவரை ஆதரிப்போம் என்று. அப்ப அதுக்கும் இதுக்கும் முரண்பாடான கருத்து வருகிறது. அதிலே ஒரு முரண்பாடு இருக்குத்தான். அது எங்களுடைய மாநகரசபை உறுப்பினர்களிடம் கேட்டுத்தான் நாங்கள் அந்த முடிவு எடுத்தினாங்கள். அவர்களை பொறுத்தவரையில வந்து ஆனல் தான் மோசம். ஏனென்றால் ஆனல்ட ஆட்சி காலத்தில் வந்து கணிசமான ஊழல் எல்லாம் இருந்தது. எங்களை பொறுத்தவரையில் வந்து இப்படியும் சொல்லப்பட்டது. எங்களுக்கு இடையில வந்து பலர் இப்போ நேற்று நடந்த கூட்டத்திலையும் கூட வந்து எங்களுடைய அமைப்புக்குள்ளே வந்து ஆனல்ட வெள்ள வச்சிருக்கலாம் வந்து மணிவண்ணன் இபிடிபியோட கட்டாயம் கேப்பர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவர் வெள்ள கூடும் அண்டு பேசப்படவும் கூட எங்களுடைய அமைப்பு முடிவெடுத்த வந்து நாங்கள் கொள்கை அளவில் வந்து ஆனல்ட் பிள்ளையண்டு சொல்லி கொண்டு வர இடத்துல மணிவண்ணன் பதவி எடுக்க போறதுக்காகவோ வேறு ஒரு காரணத்துக்காக வந்து நாங்கள் ஆனால் சரியாக நிச்சயமாக இந்த ஜெனீவா குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேசியிருந்தோம். இந்த வேளையிலே இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய அயல் நாடு இந்தியா இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த ஜெனீவா விவகாரத்தில் இந்தியா தமிழர்களை ஏமாற்றி இருக்கிறதா இல்லது இலங்கையை ஏமாற்றி இருக்கிறதா? இல்லை, நான் நினைக்கிறேன் இந்தியா தன்னுடைய நலன்களை பேணி பாதுகாத்து இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த தீர்மானத்துக்கு பின்னாலே வந்து இந்தியாவும் தீவிரமாக இயங்கிறது. பல நாடுகள் இந்த முறை வந்து நடலுமே வகித்தது. பல முஸ்லீம் நாடுகள் அந்த நாடுகளுக்கு அந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தின வந்து இந்தியா. அவை இந்தியா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு தெளிவான செய்தியை வந்து ஸ்ரீலங்கா இந்த அரசாங்கத்துக்கு, அரசுக்கு இல்லை அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு செய்தியை ஒரு பக்கம் கொடுத்திருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எங்களோட குற்றச்சாட்டை வந்து இந்தியா மட்டும் இல்லை மேற்கு நாடுகளும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட கோணத்தில் வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வர இல்லை. இல்லை, அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தினை இந்திய உயர்ஸ்தானிகள் கோபால் பாக்கலை மேற்கொள்ளுகின்ற போது ஒவ்வொரு கட்சியாக சந்திக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்திக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் என்று ஒரு பெருந்திரளானவர்களை சந்திக்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் மாத்திரம் போய் சந்தித்ததுக்கு காரணம் என்ன? ஏனையவர்களையும் அழைத்து சேர்ந்திருக்கலாம் தானே? இல்லை, எங்களுக்கு அழைப்பு விடப்பட்ட கோணத்தில் தான் நாங்கள் போனோம். என்ன பொறுத்தவரை வந்து இந்த எண்ணிக்கை கூட்டமைப்பு இளைஞர்களோ ஏதோ என்று சொல்லி வந்து 30 பேர் போறதும் மற்றவர்கள் வந்து இன்னொரு 15 பேர் போறதும் எங்கள வந்து 2 பேர் போனதும் வந்து என்ன பொறுத்தவரை அதை வச்சு கொண்டு வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகின்றதா நீங்கள் மறந்திருப்பீர்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எல்லாம் தலைவர் செயலாளர் இருவரும் தான் அதிகமான முடிவுகளை எடுக்கின்றார்கள், ஏனையவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டும் வருகிறது. அதான் இந்த கேள்வி எனக்கு கேட்டிருந்து. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைச்சவர்கள் வந்து கட்சியிலே இல்லை. ஆனால் இந்த கட்சியிலே இல்லை. அவர்கள் தான் வந்து தேர்தல் பகிஷ்கரிப்பை வந்து ஒரு பேரம் பேசுறதுக்குரிய அரசியலை வந்து செய்யக்கூடாது. கண்ணை மூடிக்கொண்டு வெள்ளரசுகள் சொல்கிற வகையில் வந்து நாங்கள் நடந்து கொள்ளணும், இல்லாட்டி அரசாங்கத்தோட சேர்ந்து பதவி எடுக்கணும், இப்படிப்பட்ட கருத்தை சொன்னவர்கள் வந்து அவர்கள் வேறு பாதையை வந்து கடைபிடிக்கணும்னு முடிவெடுத்து வந்து அவர்கள் வேறு ஒரு பாதையில் போய் அண்மையில் அந்த நீதி பிடிபியோட கூட்டு சேர்ந்து அவர்கள் போய் நீதிமன்றம் நான் நினைக்கிறேன் 2 தினங்களுக்கு முதல் நீதிமன்ற ஒரு தீர்ப்பு கொண்டு வந்திருந்தது. மாநகரசபை உறுப்பினர்களாக இருக்கின்ற மணிவண்ணன் மற்றும் மயூரனுக்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடைக்கு ஆட்சேபித்து நீங்கள் விண்ணப்பித்த அந்த
வழக்கினை விண்ணப்பத்தினை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருந்தது. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி அமைப்போகிறது? நகர்வு நடக்க உங்களுக்கு தெரிய வேணும் இல்ல? அந்த அப்போதும் சில சமூக வலைத்தளங்களில் சில செய்திகள் எல்லாம் உண்மையோ என்று உறுதிப்படுத்தப்படவில்லை. சமூக வலைத்தளங்களில் குறிப்பிட்டிருந்தது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அதிகமான சட்டத்தரணிகள் இருக்கின்ற போது கொழும்பிலிருந்து சிங்கள சட்டத்தரணிகளை கொண்டு வந்து மணிவண்ணனை பதவியிலிருந்து அகற்றுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை முயற்சியினை எடுக்கின்றது என்ற கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்தது. சரியா, சிவேந்திரன் வந்து ஒரு சிங்கள வேறு எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். தமிழ் சட்டத்தரணி தான் வந்தது என்று கூறுகிறீர்கள்? தமிழ் சட்டத்தரணி. அதிகளவான பணம் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த முயற்சிகளுக்காக என்று சொல்லப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமான பணம் இதுவரைக்கும் செலவிடப்பட்டிருக்கிறது மணிவண்ணன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் மாநகர சபை உறுப்பினரிலிருந்து நீக்குவதற்கும். அது நீங்கள் சிவேந்திரன் அவர்களிடம் நேரடியாக கேளுங்கள். எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டது, எவ்வளவு பணம் கொடுக்குறோம், கொடுக்குறோமா இல்லையா, கொடுக்குறோமா அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய அமைப்பை எங்களுடைய அமைப்புடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கையை எடுக்கணும். அது நாங்கள் பணம் செலவழிக்க வேணுமோ இல்லையோன்றதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், ஆகவே நாங்கள் அந்த நடவடிக்கை பணம் செலவழித்தாலோ இல்லையோ அதுக்கு என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனை? அதில் என்ன பிள்ளை? அதில் என்ன பிள்ளை? முதல் இது ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்களா? அதுல என்ன பிள்ளைன்றத சொல்லுங்களேன். சட்டத்தரணிக்கு வந்து பணம் கொடுக்காட்டி வந்தா அவங்க எப்படி அப்ப உழைக்கிறது? மணிவண்ணனுக்கு வேறு வேறு இடங்கள்ல இருந்து பணம் பெறலாம். தேசிய அமைப்பாளராக வந்து எங்களோட இருக்க வந்து 1% வந்து கட்சிக்காக வந்து சேர்க்கையிலே இரு கட்சியிலே கட்சிக்கு கிடைக்கிற பணத்தை வந்து அவர் தேசிய அமைப்பாளர். நான் கேட்கிறேன்டா, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்டா, எங்களுக்கு வந்து பணம் கொடுத்து வந்து நாங்கள் ஒரு வழக்கை வாதாடுறதுக்கு வந்து ஒரு சட்டத்தரணியாக பிடிக்கிறோம்ன்றா அதில் என்ன பிள்ளை? அப்படின்றா இங்கே இருக்கிற சட்டத்தரணியால் வந்து எவருமே பணம் எடுக்காமல் தான் கேஸ் வழக்க பேசுறது. நீங்கள் அந்த மணிவண்ணன் எங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சட்டத்தரணி நாங்கள் காசு கொடுக்காமல் வழக்கை பேச சொல்லி கேட்கலாம். ஆனால் எங்களோட கட்சியோட எந்த விதமான சம்பந்தம் இல்லாத ஒருவருக்கு நாங்கள் அவரை வந்து ஃப்ரீயாக வழக்க பேச சொல்லி கேட்குறத வந்து நியாயமா இல்லை? நீங்கள் தேசிய அமைப்பாளர் என்ற இதை பாவித்த நாடு கூறுகின்றேன். இன்றும் கூட மாநகர முதல்வரிடம் இருந்து ஒரு எங்களுக்கு ஒரு ஊடக அறிக்கை ஒன்று கிடைக்கின்றது. அந்த ஊடக அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேசிய அமைப்பாளர் சட்டத்தரணி மணிவண்ணன் என்று குறிப்பிட்டு தான் அந்த ஊடக அறிக்கை வந்திருந்தது. வழக்கில் வந்து அவர் தான் தமிழ் காங்கிரஸ் ஆயுள்கால உறுப்பினர் மட்டும் தானே சொல்றாரு. அங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினரை தான் இல்லை என்று தானே சொல்றாரு வழக்கில். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கதையுமே இல்லை. தான் ஆயுள்கால தமிழ் காங்கிரஸ் ஆயுள்கால உறுப்பினர் தமிழ் காங்கிரஸ்ல இல்லை. ஆனால் அவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் வந்து தான் ஆயுள்கால உறுப்பினராம் தமிழ் காங்கிரஸ்ல. இல்லை, நாங்கள் அங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பற்றி ஒரு வார்த்தையே கூட இல்லை. இல்லை, மட்டக்களப்பில் இருக்கின்ற சுரேஷும் தமிழ் தேசிய அமைப்பாளர் என்ற கதையை கூறுகின்றார், மணிவண்ணனும் கூறுகிறார். அப்படியாயின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பிரச்சனை எப்படி கையாளப் போகிறது? இரண்டு தேசிய அமைப்பாளர்களா? அப்படி ஒரு தேசிய அமைப்பாளர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது வந்து நாங்கள் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம். அவர் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாருன்றா பயன்படுத்திட்டும் வந்து நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து அது சம்பந்தமான இல்லை. நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் முதல்வர் மணிவண்ணன் அவர்கள் கேட்கின்ற கேள்வி, தன்னை நீங்கள் மணிவண்ணனை கூப்பிட்டு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய அமைப்பார் என்று சொல்லி செய்ய பாருங்க, செய்ய பாருங்களேன். ஊடக மண்ட வாயில நீங்கள் சில ஒரு ஊடக மண்ட வாயில வந்து உங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கும். சரியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய பார்வையோட இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேணும்னு ஒரு பார்வை இருக்கும் தானே? அப்ப நீங்க மணிவண்ணன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய அமைப்பாளர் என்று கூப்பிட்டு வேற விடுங்கப்பா, வேற சொல்லு வேற தானே. இல்லை, அவர் அவர் தனக்கு விரும்பினதை எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருப்பார். நான் வெளி பார்வைக்கு இருக்கிறவர்களைத்தான் நான் கேட்குறேன். நீங்கள் முன்னந்தரப்பு தானே. அப்போ நீங்கள் மணிவண்ணன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய அமைப்பாளர் என்று செய்து பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த அப்படி அந்த கோணத்தில் வந்து அவரை அறிமுகப்படுத்த இயலான்னு உங்களுக்கு தெரியும். கேள்வி எழுகின்ற போது அவர் கூறுகின்ற பதில் எப்படி இருக்கும் என்றால்,
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உருவாக்குவதில் ஆரம்பத்தில் இருக்கின்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயர் வருவதற்கு நானும் ஒரு காரணம் என்கின்ற விடயத்தை அவர் தொடர்ச்சியாக மணிவண்ணன் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில வந்து சேர்ந்தவர். எவ்வளவு சொல்ற அவருக்கும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆரம்பத்துக்கும் இடையில ஒரு தொடர்பும் இருக்கே இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கான மக்கள் முன்னணி தான் ஆரம்ப பேர். அந்த பேர் வைத்ததே வந்து எங்களுடைய மறைந்த எங்களுடைய பேர் வருது இல்லை கார்நகர் எங்களுடைய உறுப்பினர் அப்படிங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து மணி என்னத்தையும் சொல்லலாம். இப்போ வழக்கொண்டு நடக்குது, அந்த வழக்கு என்ன முடிவில்லை இல்லையா? பார்ப்போம். தன்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கு இன்றைக்கு வந்து அவர் யார்? தமிழ் காங்கிரசுடைய உறுப்பினர் என்ற பதவியிலே இருந்து நீக்குவதை எல்லாத்தையும் நீக்கின அடிப்படையிலே எடுக்கிற நடவடிக்கைகளை தடை செய்கிறதுக்கு தான் இந்த வழக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சம்பந்தமாக கோர்ட்ஸுக்கு போய் வந்த ஒரு வார்த்தையும் அவர் கதைக்கு இல்லையா? நீங்கள் நீக்கியதாக சொல்கின்றீர்கள், ஆனால் அவரிடம் கேட்கின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து தன்னை நீக்குவதற்கு அவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். சரி, அவர் கேட்கட்டும், நாங்கள் மக்கள் மன்றத்தில் போகிறோம் தானே, அவர் கேட்கட்டும், அவரும் போட்டும் மக்கள் மன்றத்தில் இல்லை நின்று பார்க்கட்டும். இல்லை, யாழ் மாவட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்பாவது வந்து போய் இபிடிபியோடு சேர்ந்து அரசியல் செய்ததாக வந்து உங்களுக்கு எப்பண்டாலும் தெரியுமே. இல்லாட்டி தமிழ் தேசிய அரசியலில் இருந்து எவரும் வந்து இபிடிபியோடு போய் சேர்ந்து அரசியல் செய்தது எப்பண்டாலும் அறிஞ்சிருக்கீங்க. இல்லை, இப்போ தமிழ் தேசிய மக்கள் அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்த காலத்தில் அப்படி எதுவும் நடவடிக்கை எடுத்ததாக வந்து அறிஞ்சிருக்கீங்க. இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்து பயணித்தது என்று சொல்லியிருந்தீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இபிடிபியுடன் சேர்ந்து பயணித்தது அப்படின்ற ஒரு விடயம் சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது கேட்கின்றீர்கள், தமிழ் தேசிய பரப்பில் யாராவது இணைந்து செயற்பட்டிருக்கிறார்களா? நான் சொல்றேன், நான் தமிழ் தேசிய மக்கள் தேசிய மக்கள் முன்னேதான் சொல்றேன். அவை இன்றைக்கு மணிவண்ணன் அதுதான் நான் சொல்றேன். மணிவண்ணனுக்கு வந்து வேறு ஒரு பார்வை இருக்கு. அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள்ள வந்தவர், சில உள்ள மற்ற இடங்களுக்கு வந்து இடம் இல்லாமல் போயிருக்கலாம். அவர் 2010 வந்து அவர் எங்களோட வந்து சேர்ந்தவர். அப்புறம் கதை சொல்கிறேன். அப்போ எங்களோட வந்து சேர்ந்த இடத்துல வந்து நாங்கள் அவரை இல்லை யாழ் மாவட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களில் அதிகமானவர்கள் மணிவண்ணன் சார்ந்தோர் தான் இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது, ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தான் அந்த பட்டியலில் நிரப்பினார். 2018 யாழ்ப்பாணத்துக்குரிய பட்டியலில் நிரப்புற பொறுப்பை வந்து அவர்கிட்ட நாம் கொடுத்து செல்வராஜா கஜேந்திரனும் நானும் ஏனைய மாவட்டங்களை பார்த்தனாங்க. அவ்வளோ அதை சொல்கிறேன். அவை மணிவண்ணன் வந்து தனக்கு விசுவாசமான ஆக்களை வந்து அந்த பட்டியலில் வந்து இல்லை. அப்படியாயின் மணிவண்ணன் தேர்வு செய்ததால் யாழ் மாவட்டத்தில் அதிகமான உறுப்பினர்களை முன்னணி பெற்றிருக்கின்றது. ஏனைய மாவட்டங்களில் நீங்களும் செயலாளரும் இணைந்ததால் அதிகமான உறுப்பினர்களை பெற அந்த இடத்துல வந்து அவரோட வந்து இன்றைக்கு இருக்கிற எத்தனை பேர்? 82 பேர்கள் எங்களுக்கு எங்களிடம் இருக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 82 உள்ளூராட்சி உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறான். மணிவண்ணனோட அவர் தான் முழு பட்டியலை வந்து நிரப்பினார், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த கோணத்திலையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் தானே. நிச்சயமாக, இதற்கு அப்பால் இன்னொரு கேள்விக்கு செல்லலாம். ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற ஒரு கொள்கையை முன்னிறுத்தி வருகிறீர்கள். இவ்வாறான ஒரு கொள்கை சாத்தியப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழர் தேசம் இணைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது, வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதற்கான முயற்சிகள் அல்லது இதற்கான நடவடிக்கைகள் உங்களால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதா, இல்லாட்டி எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றீர்கள்? எங்களை பொறுத்தவரை வந்து நான் நினைக்கிறேன், இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கும் கூட தீவிரமாக வந்து அதில் கூட அக்கறை காட்டினோம். என்னென்னா முஸ்லீம்களை வந்து எங்களிடம் அவர்களை வந்து திட்டமிட்டு அனுப்பினோம். அதனால் நான் சொல்கிறேன், இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோடு வந்து முஸ்லீம் மக்களுடைய பார்வை விசேஷமாக வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்துடைய சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கிற பார்வை வந்து கடந்த காலங்களில் இருந்த பார்வைக்கும் கூட முற்றிலும் வித்தியாசம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத மண்டலம் வந்து தங்களுடைய இருப்பை அளிக்க போகின்ற ஒரு பாதையில் தான் போகுது என்ற ஒரு பார்வை அவர்களிடம் வந்திருக்கின்றது. மற்றது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய தரப்புகளும் முஸ்லீம்களை குறிவைத்து இப்படி நடந்து கொள்கிற நேரத்தில்
கடந்த காலங்களில் வந்து தமிழ் முஸ்லீம் உறவு மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் தாண்டி வந்து நான் நினைக்கிறேன் தமிழ் தரப்பு வந்து முஸ்லீம்களுடைய பக்கம்தான் நடத்திருக்காங்க. அது அனைத்து விடயங்கள்லேயும் வந்து நாங்கள் அவர்களோடு முற்றுமுழுதாக வந்து அவர்களுக்கு துணையாகத்தான் நாங்கள் இருப்போம். மாகாண சபை ஒன்று நடைபெறப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2013 ஆண்டு மாகாண சபை இடம்பெறுகின்ற போது அப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உதயமாகிவிட்டது. ஆனால் அந்த மாகாண சபையை ஏற்றுக்கொள்ளவில்லை, போட்டியிடவில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. இப்போது ஒரு மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகின்ற போது போட்டியிடப் போகிறதா? போட்டியிடும். ஏன் அப்போது போட்டியிடவில்லை, இப்போது போட்டியிட வேண்டும்? நல்ல கேள்வி. அங்கே மறைந்த மன்னராயர் ராயப்பு ஜோசப் அவர்களுடைய தலைமையில் வந்து 2013 ஒரு கூட்டம் நடைபெற்ற கூட்டமைப்புக்கும் எங்களுக்கும் இடையிலே சிவில் சமூகமும் அதில் பங்கு பெற்றது. முக்கியமாக வந்து இந்த மாகாண சபையை வந்து வட மாகாண சபையை வந்து தமிழ் தேசிய பரப்பு வந்து கைப்பற்ற வேணும் என்ற வகையில் வந்து அப்போ அதில் நாங்களும் கூட்டமைப்பு தான் அப்போ இருந்த நாங்கள் அப்போ ஒரு பொது நிலைப்பாடு ஒன்று எடுக்க வேணுமென்ற கோணத்தில் நடைபெற்றது. அதில் நாங்கள் முன்வைத்த முதலாவது கோரிக்கை வந்து நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேணும், நாங்கள் இதே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதுதான் நாங்கள் 1987 இந்த மாகாண சபையில் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து தமிழ் அரசியல் வந்து அதைத்தான் செய்து வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை தொடர வேணும். விசேஷமாக 2009 மே மாதத்துக்கு பிறகு சிங்கள தரப்பு வந்து உலகத்துக்கு காட்ட பார்க்குறது வந்து இயக்கம்தான் இந்த 13 விரும்ப இல்லை, இயக்கத்துறை பயத்தில் தான் தமிழ் மக்களும் வந்து அதுக்குள்ளே போக இல்லை. ஆனால் உண்மையிலே தமிழ் மக்கள் என்று நீங்கள் விட்டுறீங்கன்னா அவை ஒற்றையாட்சியை ஏற்க தயார் என்றொரு கருத்துலாக்கத்தையும் செய்ய வழிக்கிட்டப்ப நாங்கள் சொன்னாங்க வந்தால் இதில் நாங்கள் இந்த மாகாண சபையை வந்து நிராகரிக்கணும் என்ற கோட்பாட்டை முன் வச்சாங்க. அதுக்கு சம்பந்தன் சொன்ன பதில் இல்லை, டக்ளஸ் தேவானந்த போன்ற தரப்புகள் இன்றைக்கு ராஜபக்சோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரித்தால் டக்ளஸ் தேவானந்த வந்து போட்டி இல்லாமல் வெல்லுவேன். போட்டி இல்லாமல் வென்றால் மாகாண சபையில் ஒரு அதிகாரமும் இல்லாமல் இருந்தும் கூட அவருடைய அரசாங்கம் தான் கொழும்புலேயும் இருக்குது, கொழும்புண்ட கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர்கள் அந்த கொழும்பு விரும்பின ஒரு விஷயத்தை ஏதோ தாங்களே விரும்பி கேட்குற மாதிரி காட்டி ஏதோ கணக்கெல்லாம் செய்யலாம்ன்ற மாதிரி காட்டி இந்த மக்களை வந்து 13 திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்துவார்கள். ஆகவே நாங்கள் போட்டியிடாமல் இருக்கக்கூடாது, ஏனென்றால் அவர்களை தோக்கடிக்கணும், அதுதான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அதில் நியாயம் இருந்தேன். அப்போ நாங்கள் அதில் அங்கே நாங்கள் எடுத்த முதல் நிலைப்பாட்டிலேருந்து நாங்கள் பின்வாங்குகிறோம். பின்வாங்கி நாங்கள் சொல்கிறோம், சரி அப்படி என்றால் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புட வீட்டு சின்னத்தில் போட்டி போட ஆகும். ஏனென்றால் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். இன்றைக்கு என்னத்தை சொன்னாலும் 2013 வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதியாக தான் இருந்தவர்கள் இபிடிபி ஒரு வாசனத்தை தவிர. அப்போ நாங்கள் கேட்டுக்கொண்டா வந்து நீங்கள் இந்த சின்னத்தில் கேட்டு இந்த மாகாண சபை முறைமைக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறதாக இல்லாமல் நீங்கள் சுயேட்சையாக வந்து இறங்குங்கள். இப்போ அதுக்கும் சம்பந்தன் அவர்கள் சொன்ன பதில் இல்லை, இதில் டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நாங்கள் தனிப்பட்டியலை போடணும், அப்படி போடுற இடத்துல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நாங்கள் வேறு வேறு சின்னத்தில் தான் போட்டி போட வேண்டி வரும். அதுவும் மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், அதிலேயும் நியாயம் இருந்தது. அப்போ அதிலேயும் நாங்கள் பின்வாங்கணும். பின்வாங்கி நாங்கள் கேட்டுனாங்க, சரி அப்படி என்றால் உங்களோட சின்னத்தில் கேளுங்கள், ஆனால் நீங்கள் உங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக சொல்லுங்கள், 13 திருத்தத்தை நாங்கள் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட ஏற்க முடியாது. அதையும் அவர் ஏலாண்டு சொன்னார். ஏனென்றால் அப்படி சொன்னால் இபிடிபி போய் சொல்லும், இவர்கள் சொல்கிறார் வந்து இதில் ஒரு யோசனம் இல்லை, ஒன்றுமே செய்யலாம், நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் கணக்கெல்லாம் செய்யலாம். அப்போ ஒன்றுமே செய்யலாத ஆக்களிட கைக்கு வந்து நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து அவை ஒன்றுமே செய்ய போகிறதில்லை, எங்கள்ட கைக்கு கொடுங்க நாங்கள் செய்து காட்டுவோம் என்று சொல்லி மக்களை குழப்பக்கூடும். அதுலேயும் நியாயங்கள் இருந்த, அப்படி பார்க்கவும் வந்து ஒரு சில நியாயங்கள் இருந்த. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அப்போ நாங்கள் செய்கிறோம், நாங்கள் போட்டி போடாமல் இருக்கிறோம் சரியான. ஆனால் நாங்கள் அந்த தேர்தலில் பகிஷ்கரிக்க சொல்லி கேட்கல, எங்கட அமைப்பு அந்த தேர்தலில் வந்து போட்டி போடாமல் இருந்ததே தவிர நாங்கள் மக்களை வந்து பகிஷ்கரிக்க சொல்லியோ
எல்லாத்தையும் நாங்கள் இந்த பகிஷ்கரிக்க ஓணம் என்ற கோணத்தில் வந்து நாங்கள் ஒரு கெம்படை வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்தில் 2008 தேர்தல் இடம்பெறுகின்ற போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தேர்தலை எதிர்கொள்ள நின்றிருக்கவில்லை. அப்போது அவர்கள் கூறிய பல காரணங்கள் கூறியிருந்தார்கள். வடகிழக்கு பிரிக்கப்பட்டு தேர்தலை எதிர்கொள்வதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறவாறு தங்களுடைய கருத்து இருந்தது. அப்போது அவர்கள் கூறிவிட்டு பின்னாட்களிலே வடக்கு மாகாண சபை கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே மீண்டும் போட்டியிட்டிருந்தார்கள். முன்னணியும் அப்போது போட்டியிடாதிருந்து விட்டு இப்போது போட்டியிடுவோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்று ஏற்கனவே ஒரு கதையை கூறிவிட்டு இப்போது இதுதான் சாத்தியமாக போகின்றது என்கின்றவாறு அனுசரித்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வராது என்று எப்படி மக்கள் நம்புவது? இல்லை இல்லை சுமன், யதார்த்தம் என்றது இன்றைக்கு எங்களை தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் 13 திருத்தத்தை ஏற்க தயார். அதுதான் உண்மை. இது தனியாக இபிடிபி மட்டும் இல்லை, அப்படின்னா சொல்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பும் 13 திருத்தத்தை ஏற்க தயார், விக்னேஸ்வரனும் 13 திருத்தத்தை ஏற்க தயார். வாக்கு வெல்றதுக்கு வந்து சமஷ்டி இல்லாட்டி வேறு ஏதோ ஒன்று சொல்லி மக்கள் மட்டத்தில் போவேணும். ஆனால் யதார்த்தம் இந்தியா தான் விரும்புது. இந்த தரப்பு இந்தியாவுடைய பின்னணியிலே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு தரப்புகள் என்ற வகையில் வந்து அவர்கள் இந்தியா சொல்கிறதே சீர ஒரு தரப்பாக இருக்கிறபடியால் வந்து அவை 13 திருத்தத்துக்குள்ளே தமிழ் அரசியலை முடக்கிறதுக்கு தயார். நாங்கள் மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் உண்மையிலே அந்த 13 திருத்தத்தை நிராகரிக்கிற ஒரு தரப்பு. ஆகவே எல்லாரும் ஏற்க தயாராக இருக்கிற இடத்துல இதுண்ட பலவீனங்களை வந்து எங்களோட மக்களுக்கு வந்து அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை இருக்குது. இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு, கடந்த 10 வந்து பாராளுமன்றம் நடைபெற்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இபிடிபியும் அங்கஜன் ராமநாதன் தான் பாராளுமன்றத்தை தமிழ் குரலாக இருந்தது. சரி, கடந்த 10 இருந்த பாராளுமன்றத்துக்கும் தமிழ் கருத்தும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட கருத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலுக்கு பிறகு நடக்கின்ற விவாதங்களோட ஒப்பிட்டு பார்க்க உண்மையிலே ஒப்பிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏன், நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு நாங்கள் கதைக்கிற விஷயங்கள், அங்கே வலியுறுத்துகிற விஷயங்கள், வலியுறுத்துகிற கோணம், எந்த கோணத்திலேருந்து நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்குறோம் அந்த எல்லாமே உண்மையிலே தமிழ் அரசியலை வந்து முற்றுமுழுதாக வந்து பாராளுமன்ற அந்த தளத்தில் வந்து மாற்றி அமைச்சிருக்கு. தமிழ் தேசிய அரசியல் என்ற கோணத்திலேருந்து பார்க்கின்ற பொழுது சரிதானே, அதை எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரிதானே. இதே மாதிரி தான் மாகாணசபை. மாகாணசபையில் வந்து எல்லாரும் 13 திருத்தத்தை ஏற்க தயார் என்று சொல்லி கொண்டு அதுக்குள்ளே போகிற இடத்துல அவர்களுக்கு இடையிலே நடக்க போகின்ற வாதங்கள் விவாதங்கள் எல்லாமே வந்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இந்த மாகாண சபையின் ஆபத்துகள், இந்த ஒற்றையாட்சி தன்மை, இதில் இருக்க பலவீனங்கள் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணயத்த ஒரு நாளும் வந்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13 திருத்தத்துக்கூடாக பெற முடியாதன்ற விஷயங்களை நிரூபிக்கிறதுக்கு வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு காலம் கடந்தாலும் இந்த 13 திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக கூறுகிறீர்களா? அதனால் இப்போ நீங்கள் வந்து சுயநிர்ணயத்தை கோருகின்ற ஒரு தரப்பென்றால் நீங்கள் இதை ஏற்க முடியாது, நீங்கள் அதை ஏற்க முடியாது. அப்படின்னா நாங்கள் அதை கைவிட போகணும். பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய வார்த்தையை. 13 திருத்த சட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒருபோதும் ஏற்காது. ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் தமிழரசு கட்சி ஆரம்பிக்கின்ற போது அப்போதைய ஸ்தாபக தலைவராக இருந்த தந்தை செல்வா அமிர்தலிங்கம் போன்றவர்கள் அதிகமாக இப்போது நீங்கள் கூறுகின்ற இந்த ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற முறையிலே தங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கின்றது. வரலாறுகளை பார்க்கின்ற போது அப்படி இருந்த தமிழரசு கட்சி இன்றைக்கு 13 திருத்தம் இருந்தால் போதும் என்கின்ற அளவுக்கு தமிழரசு கட்சி வந்து நிற்கின்றது. ஒரு காலத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்த நிலைக்கு வராது என்று எப்படி மக்கள் நம்புவது? அது நீங்கள் அது என்னை பொறுத்தவரை வந்து நாங்கள் எங்களுடைய கடந்த கால செயற்பாடுகளை வைத்து தான் பார்க்கணும் சுமன். சரிண்ணே, தமிழரசு கட்சியில் வந்து ஒரு அதன் ஸ்தாபக தலைவர் எஸ்ஏபி செல்வநாயகம் ஐயா இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஒரு பாதையில் வந்தவை. அதில் குறையல் இருந்தாலும் வந்து அதை ஒரு குறிப்பிட்ட பாதையை சொல்லித்தான் வந்தவை. இப்போ எந்த கை மாறி வந்து அதை திரு அமிர்தலிங்கம்ன்ற கைக்கு போகும், அவருடைய பார்வைன்றது முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. இப்போ எந்த அதை மாறி வந்து சம்பந்தன் ஐயாண்ட கைக்கு வருது, அவருடைய பார்வை வந்து ஒரு முற்றிலும் வித்தியாசம். ஆகவே அந்த அந்த பாதையில் அந்த ஆரம்பகால அவர்களுடைய கொள்கைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு தொடர்பும் இல்லை. இல்லை அதே இன்றைக்கு இருக்கிற தமிழரசு கட்சி வந்து ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்து இபிடிபி போன்ற ஒரு கட்சி இல்லை. அதே சூழ்நிலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஏற்படாதா? தலைமைகள் மாறுகின்ற பொழுது அந்த நிலைமை வராதா? நான் இந்த தலைமையை பற்றி தான் சொல்லலாம்.
நான் ஒரு நிரந்தர தலைவராக இருக்க போகிறதும் இல்லை. அதான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு வர போகிறதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய மக்களுடைய எந்த தலைமையில் இருந்தும் இந்த நிலப்பாட்டில் இருந்த உலகினால் தமிழ் தேசிய மக்கள் முன்னே முற்றுமுழுதாக நிராகரிக்க முடியும் தான் எங்களோட கருத்து. அதாவது தமிழர் ஒரு தேசம், தமிழருடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையிலே சுயநிர்ணயத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வு, இதுக்கு மட்டும்தான் நாங்கள் இணங்கலாம். அவ்வளோங்க சொல்கிறேன். இந்த நிலப்பாட்டில் இருந்து தவறுவதாக இருந்தால் என்னை பொறுத்தவரையில் வந்து தமிழ் மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு வந்தவங்களை நிராகரிக்க வேணும். ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற விடயம் சாத்தியப்படும் என்று நினைக்கின்றீர்களா? யதார்த்தமாக பேசுகின்ற வழியில் அது சாத்தியப்படும் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, இப்போ நீங்கள் என்னத்தை வச்சு சாத்தியமோ இல்லையோன்னு கேட்குறீங்க. உலகத்திலே வந்து ஒரு நாட்டுக்குள்ளே ரெண்டு தேசங்கள் இல்லை, மூன்று நாலு தேசங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எத்தனையோ இருக்குது. அந்த நாடுகள் வந்து இன்றைக்கு உலகத்திலே வந்து மிக பலமான வல்லரசுகளாக இருக்கிறார். ஆகவே இந்த நிலப்பாடு இல்லாட்டி இந்த கட்டமைப்பு நாங்கள் கூறுகின்ற இந்த இந்த இரு தேசங்கள் ஒரு நாடு என்ற கோட்பாடு இந்த நாட்டை வந்து பலவீனப்படுத்தி முற்றுமுழுதாக இயங்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வர போகிறது இல்லை. மாறாக முன்னுதாரணங்களை எடுத்து பார்த்தால் வந்து இது இன்னும் இந்த நாட்டை பலப்படுத்தி சமாதானத்தை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அண்டா வேறு வேறு அடையாளங்கள் ஒரு பலமாக மாத்திர ஒரு ஒரு தன்மையை தான் உருவாக்கும். அது இந்தியன் யதார்த்தம், உலகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம். மிக பலமான உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு நாட்டுக்குள்ளே பல தேசங்களை அங்கீகரித்த நாடுகளாக இருக்கிறான். ஆகவே அது அது இந்தியன் யதார்த்தம். இலங்கையில் அதை உருவாக்கணும். இப்போ நீங்கள் நேதாஜி இல்லாட்டி மகாத்மா காந்திக்கு வந்து 30 வருடம் 20 வருடம் போய் அன்றைக்கு பிரித்தானியா இருக்கிற நேரத்தில் வந்து இந்தியா சுதந்திரம் பெருமாண்டு கேட்குற இடத்துல அன்றைக்கு தான் காந்திஜி வந்து தன்னுடைய முதலாவது நடப்பயண போராட்டத்தை வந்து சுரங்குறாருன்னு சொன்னால் அன்றைக்கு இருக்கிற மக்கள் அந்த பார்வையில் வந்து சொல்லுவாங்க வந்து சாத்தியம் இல்லைன்னு தான். அண்டையான் சூழலை வச்சுக்கொண்டு நீங்கள் பார்த்து முடிவெடுக்கலாம். ஒரு நிலைமை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றதை பார்த்து தான் நீங்கள் அது அடைஞ்சி ஆகணும்னு அடிப்படையில் நீங்கள் செயல்படணும். அது வெற்றி பெறதா இல்லையான்றதை தாண்டி என்னை பொறுத்தவரையில் எங்களோட அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்படாவிட்டால் இந்த இனம் அழியும். அதாவது எங்களுக்கு மாற்று வழி இல்லை, அதை நோக்கித்தான் பயணிக்கணும். அதை நோக்கி தான் நாங்கள் பயணிப்போம். இல்லை, நேரம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிற நேரம் நெருங்கு நினைக்கின்றேன். இந்த மாகாண சபை தேர்தல் என்கின்ற போது இடம்பெறுகின்ற போது இப்போது பேச்சுக்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான சின்னத்தில் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அவ்வாறு எதிர்கொள்ளுகின்ற போதுதான் வடக்கு மாகாண சபையை கைப்பற்ற முடியும். இல்லையேல் அரசு சார்ந்த கட்சிகளுக்கு சென்றுவிடும் என்ற பேச்சுக்கள் இடம்பெறுகின்றது. அவ்வாறு ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டாக இணைகின்ற போது அந்த கூட்டுக்குள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செல்லும் என எதிர்பார்க்கலாம்? இல்லை, எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க, கொள்கையின் அடிப்படையில் வந்து அங்கே ஒரு கூட்டம் ஏற்படுத்த முடியாது. இந்த ஜெனீவா விஷயத்தில் கூட இணங்க முடியாத இடத்துல என்னை பொறுத்தவரை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். ஜெனீவாண்ட விஷயத்தில் இன்னமொரு 1.5 வருஷத்துக்கு வந்து தமிழ் மக்களை அரசாங்கத்தை காப்பாற்றி ஒரு காலவாசத்தை வழங்கினால் மட்டுமில்லை தமிழ் மக்களோட பொறுப்பு குரலை வந்து கிடப்பில் போட வச்சதே கூட்டமைப்பு. அப்போ அப்படிப்பட்ட தரப்புகளோட வந்து நாங்கள் ஒன்று சேர்றதில் ஒரு பிரயோசனம் இல்லை. கொள்கை அளவில் வந்து அங்கே ஒரு இணக்கப்படும் இல்லை, அதுதான் உண்மை. தேர்தலுக்கு பதவி எடுக்கிறதுக்கு எல்லாரும் வெல்றதுக்கு என்னடா, இப்போ ஒவ்வொரு தனிநபரும் வந்து ஒரு கட்சி இருக்குத்தானே, ஒவ்வொரு தனிநபர் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பதவி வேணும் தானே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வேட்பாளர், இந்த கூட்டுக்கு போனால் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு ஆளை தான் நிறுத்தலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து வெல்லணும். இப்படங்க சொல்கிறேன், அப்போ எல்லாரும் வெல்ற ஒரு அணுகுமுறையாண்டா வந்து எல்லாரும் போட்டி போடக்கூடாது, போட்டி போடாமல் ஒன்று சேரும். அது எங்களை பொறுத்தவரை வந்து இந்த இடத்துக்கு ஒரு நன்மையை கொடுக்குற கோணத்தில் வந்து எடுக்கிற கூட்டு முயற்சியாக தேர்தலை எதிர்கொள்கின்ற போது அதற்கு முன்னணி இணங்க போவதில்லை. தனித்து தேர்தலை கொள்கை ரீதியாக வந்து இணக்கப்பாடு இல்லை. சுமார் கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாடு இருக்கலாம் என்றால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்கலாம்.
மற்றது இந்த தரப்போலோட வந்து நாங்கள் இதுக்கு முதல் வந்து இணங்குறதுக்கு முயற்சிக்கு இல்லை அண்ட் இல்லை. ஏன் ஜனவரி மாதமே வந்து நாங்கள் இந்த பொறுப்பு கூறின விடயம் சம்பந்தமாக இணங்கினோமே, இணங்கி அந்த மை வந்து காயறதுக்கு முதலே வந்து அதில் இந்த மெட்டவர்கள் எல்லாரும் உலகினவை அந்த நிலப்பாட்டிலேருந்து. அப்போ இவர்களோடு இந்த தரப்போலோட வந்து சேர்ந்து பயணிக்கிறதுல எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு சேருவினமாக காட்டி ஒரு இணக்கப்பாடுன்ற மாதிரி காட்டி ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் வந்து அவர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் வந்து அந்த நிலப்பாட்டிலிருந்து விலகினார். நிச்சயமாக இறுதியாக ஒரு கேள்வி சுருக்கமாக பதில் சொன்னால் நன்றாக இருக்கும். அண்மையில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இனி எந்த விதமான கூட்டுகளுக்கும் இங்கே இடமில்லை, எந்த கூட்டுகளையும் சொல்லிக்கொண்டு எந்த விதமான சிவில் சமூகமோ அல்லது வேறு அமைப்பினரோ எங்களுடன் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு விடயத்தை கொஞ்சம் காரசாரமாகவே சொல்லியிருந்தீர்கள். இனிமேல் நீங்கள் எந்த விதமான கூட்டுகளுக்கோ அல்லது எது சார்ந்து செயற்படுகின்ற விடயங்களுக்கோ செல்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கு. சிவில் சமூகத்தோட வந்து நாங்கள் அந்த கூட்டத்தில் சொல்லல, சிவில் சமூகத்துக்கு நாங்கள் சொன்னேன் என்றால் நீங்கள் பொறுப்படுத்து வந்து ஒரு நிகழ்வை நடத்துறீங்கள், ஒரு கூட்டு சேர்றதுக்கான இல்லாத ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்றீர்கள். அந்த முயற்சியில் வந்து நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்கிறோம், மற்றவே நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை, எங்களை பற்றி அப்பட்டமான பொய்களை சொல்கிறார்கள். அந்த இடத்துல வந்து சிவில் சமூகத்துக்கு ஒரு கடமைக்கு வந்து அதை தெளிவுபடுத்துறது. ஆகவே நாங்கள் கோவிச்சு அண்டைக்கு வந்து அந்த கருத்தை சிவில் சமூக சம்பந்தமாக சொன்னது காரணம் வந்து அவர்கள் அது வரைக்கும் வந்து வாய் துறக்க இல்லை, நடந்த விடயங்கள் சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவர்கள் அந்த விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை வந்து அந்த கோணத்தில் தான் நாங்கள் அதை சொன்னாங்க. மற்ற இதையும் சொன்னாங்க, இனிமேல் தற்சயமாக நாங்கள் அப்படி ஒரு கூட்டத்துக்கு போனாலும் வந்து ஊடகங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளவும் எங்களுக்கு மூடி மறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஊடகங்கள் முழுக்க லைவாக வந்து இந்த விஷயங்களை வெளியில் கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் அனுமதிக்கணும். அந்த அடிப்படையில் வேணுமென்றால் நாங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த தரப்புகளோடு, அதாவது எங்கள் தொடர்பாக அப்பட்டமான பொய்களை சொல்லுகின்ற தரப்புகளோடு நாங்கள் போய் பேசுவதாக இருந்தால், ஒரு முயற்சியிலே ஈடுபடுவதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு கேட்பதற்கு மேலான கேடுகள் இருக்கின்றன. நிகழ்ச்சியின் வருமானத்தியாலும் கடந்து விட்டது நினைக்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு கேபிட்டல் டிவியின் சர்வகமரமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக பல விடயங்கள் பேசியிருக்கின்றோம், பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கி இருக்கிறார். எனவே நிறைய விடிவு நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம். மற்றொரு விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள். நான் தர்சிகன் மார்க்கண்டு. நான் எஸ்டி சுமன். வணக்கம்.